வெளியீட்டகத்தார் சார்பிலும் மனதார வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அமர்வானது சில தகவல் பரிமாற்றங்களுக்காக ஒப்படைக்கப்படுகிறது. இலக்கிய ஆர்வலர்கள், இலக்கிய நண்பர்கள் அனைவருக்கும் முதலிலே வணக்கம். சில தகவல் பரிமாற்றங்கள் என்று இங்கே இன்று இலக்கிய அமைப்பினுடைய பொறுப்பாளர் முனைவர் சுந்தரம் கூறியதினாலே முதலில் சரியாக 7 மணிக்கு வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் ராமச்சந்திரன், பேராசிரியர் ராஜா, பேராசிரியர் சுந்தரம், எனக்கு உதவியாக இருக்கக்கூடிய என்னுடைய பேரன் சிவா, எல்லோருக்கும் முதலிலே நன்றியை கூறிக்கொண்டு, சென்ற வாரம் ஞாயிறு அன்று என்னுடைய வீட்டிலே என்னோடு எப்பொழுதும் துணையாக இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர்கள் பேராசிரியர் கட்டளை கைலாசம் அவர்கள், மதுரை திரவியம் தாய்மானவர் இந்து கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக இருந்து பணி நிறைவு பெற்றவர், பாளையங்கோட்டை சதகுப்துல்லா கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் சௌந்தர மகாதேவன் அவர்கள், சுரண்டையிலே காமராஜ அரசு கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறையிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள், பரமகல்யாணி கல்லூரியிலே தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் சண்முகம் அவர்கள், பணி நிறைவு பெற்ற பொறியாளர் பாப்பையா அவர்கள், எல்லோரும் சேர்ந்து ஒரு சிறிய விஷயத்திற்காக அதை ஒரு இலக்கிய விழாவாக எவ்வாறு எடுக்கலாம் என்கின்ற ஒரு திட்டமிடுதலுக்காக நாங்கள் கூடியிருந்தோம். 2 விஷயங்கள், முதலிலே வரக்கூடியதை இலக்கிய விழாவாக நடத்த வேண்டும் என்பது, அந்த விழாவிலே பங்கேற்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் 1972 முதல் 2006 வரை என்னிடத்து பயின்ற முதுகலை தமிழ் மாணவர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக, ஒரு இலக்கிய நிகழ்வாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். வழக்கமாக June 29 அன்று சென்னையில் இருக்கக்கூடிய எக்ஸா சென்டரில் நடத்தி கொண்டு வருவோம் அந்த கூட்டத்தை. ஆனால் இந்த தொற்று நோய் பரவல் காரணமாக அங்கே நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட போது அது சென்ற ஆண்டு முதல் பாளையங்கோட்டையிலேயே நடத்தி கொண்டு வந்தோம். 1, என்னிடம் பயின்ற இலக்கிய மாணவர்களை நான் மீண்டும் சந்திக்க வேண்டும் என்பது அதற்கான ஒரு காரணம் என்பது, 75வது வயது எனக்கு நிறைவு பெற்று 76வது வயது தொடங்குகிற அதை குடும்ப விழாவாக அல்லாமல் ஒரு இலக்கிய நிகழ்வாக நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு திட்டமிடுதலுக்காகத்தான் நாங்கள் கூடியிருந்தோம். கூடவே இந்த ஆண்டு இலக்கிய விமர்சன விருது பெறக்கூடியவர்களுக்கு அந்த விருதையும் சான்றிதழையும் அளிக்கின்ற நோக்கத்திற்காகவும் அதை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்று திட்டமிடுவதற்காகவும் கூடியிருந்தோம். காலையிலே 10 மணிக்கு தொடங்கக்கூடிய நிகழ்வானது 4 மணி வரை பங்கேற்பாளர்கள் நவீன தமிழ் இலக்கிய சூழலை எவ்வாறு புரிந்து கொண்டார்கள் என்பதை உரையாடலாகவும், இன்று அவை போய்கொண்டிருக்கக்கூடிய சூழலை தெரியப்படுத்துவதற்கான இலக்கிய விமர்சகர்களை அழைத்து கொண்டு
அவர்களை பேச வைத்து பங்கேற்பாளர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஆகிய இருவேறு தன்மையிலே அந்த நிகழ்வை அமைக்கலாம் என்று முடிவு செய்திருந்தோம். நாலிலே இருந்து ஐந்து வரை அந்த இலக்கிய விருதை கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு 30 40 நிமிடம் பேசுவார்களே ஆனால் பங்கேற்பாளர்கள் 5 நிமிடங்கள் தங்களுடைய இருவர் ஏற்புரையை நிகழ்த்திய பின்னாலே 5 கூட்ட நிகழ்வுகளை முடித்து விடலாம் என்கின்ற திட்டத்தோடு ஆரம்ப நிலையிலே நாம் செயல்படுத்தி கொண்டிருந்தோம். ஏறத்தாழ 2 நடந்து பயின்ற மாணவர்கள் இன்றைக்கு நாடகத்துறையில் முக்கியமான அரசு பணியில் இருக்கக்கூடிய டாக்டர் மு ராமசாமி முதல் பல்வேறு தமிழ் கல்லூரிகளிலே தமிழ்துறை தலைவராக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் ஒரு 150 to 200 எனக்கு தெரிந்தவர்களாக இருப்பார்கள். நாள்தோறும் ஒரு 20 சந்திக்கலாம் என்ற எண்ணத்திலே அவர்களை நேரடியாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டோம். இதுபோக நண்பர்கள் இலக்கிய வழியாக எனக்கு அறிமுகமானவர்களை அவர்களையும் நாம் இன்னும் நாட்கள் இருக்கின்ற காரணத்தினாலே மெல்ல மெல்ல தொடர்பு கொள்ளலாம், அழைப்புதல் அடித்த பின்னாலே அவர்களை சந்திக்கலாம் என்று ஒரு திட்டமிடுதலுக்காக இந்த வாரம் கூடியிருந்தோம். இதுதான் சில தகவல் பரிமாற்றங்கள் என்று பணி நிறைவு பெற்ற அந்த முதல்வர் கூறிய காரணத்தினாலே இந்த செய்திகளை உங்களுக்கு நான் சொன்னேன். இப்பொழுது அடுத்ததாக நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கக்கூடிய தமிழவனுடைய சிறுகதை பிரதி போதிமரம் என்பது ஆகும். நான் ஒரு 10 சிறுகதைகளை தமிழவனுடைய சிறுகதைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழலிலே இருப்பேனே ஆனால் அதில் இடம்பெறக்கூடிய ஒரு கதையாக இந்த போதிமரம் என்கின்ற ஒரு கதையாகவும் இருக்கும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், ஒரு 65 சிறுகதைகள் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், 4 தொகுப்புகளாக வந்திருக்கின்றன என்பதை. அதிலே போதிமரம் என்பது மிகவும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு கதையாகும். அவருடைய பாணியை தொடர்ந்துதான் சோதனை முயற்சியிலே ஈடுபட்டு அது விமர்சன துறையாக இருந்தாலும் சரிதான், நாவலாக இருந்தாலும் சரிதான், சிறுகதையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு புதிய போக்குகள் தமிழ் மொழிக்கும் வர வேண்டும், தமிழிலே மரபாக இருக்கக்கூடிய தொல்காப்பிய பொருளதிகாரத்திலே இருந்து அதற்கு இணையான திறனாய்வு கோட்பாடுகளையும் இணைத்து சொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், என்றும் செயல்பட்டு வருகிறார் என்கின்ற ஒன்று. அதிலே போதிமரம் என்பது ஒன்றுதான். அண்மையிலே ராஜா அவர்கள், சந்திரபோஸ் அவர்கள், வேணுகோபால் அவர்கள் 3 சந்திக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கிலே இருண்மை என்பது ஒன்று, முன் திட்டமிடல் என்பது ஒன்று, ஒரு கதைப்பிரதியானது சிக்கல்களை தோற்றுவிப்பதோடு அந்த சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு என்பதை இறுதியான முடிவாக கூறாமல் மேலும் மேலும் அந்த சிக்கலையே சிக்கல்களுக்கு உட்படுத்துவது என்கின்ற 3 தளங்களிலே ஒரு கருத்தரங்கை ஒரு 2 முன்னாலே நாம் நடத்தியிருந்தோம். அதை போலவே ஒரு 10 இந்த கதையிலே நான் புரிந்து கொண்ட விதத்திலே சில கருத்துக்களை உங்கள் முன்னாலே சொல்லலாம். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய மனதிலே பதிந்திருக்கக்கூடிய பதிவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நான் சொல்லுகின்றேன். மிக முக்கியமான ஒன்று குறிப்பாக சொல்லுவது என்பதுதான். அதை பூடகமாக சொல்லுதல் என்பது இதுவா அதுவா என்கின்ற தன்மையிலே இல்லாமல் வாசகனுடைய மனக்கிடைக்கைக்கு ஏற்ப அவனுடைய பயண அனுபவத்திலே மகிழ்ச்சியை தரக்கூடிய வெவ்வேறு விதமான அனுபவங்களை சொல்வது என்பது ஒன்று.
போதிமரம் என்கின்ற கதையிலே ஒரு கடைசியில் ஒரு விஷயம் வரும், அதுவே இந்த கதை முழுவதுமே சென்று கொண்டிருக்கும். கௌதமனை தன்னை ஏன் யசோதரை அவளுடைய அறைக்கு கூட்டி வந்தாள் என்று அவனுக்கு தெரியாதது போலவே வாசகர்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியாது. ஆனால் தெரியாது என்பதற்காக வாசகர்கள் தங்களுடைய பயணத்தை அவ்வாறே நிறுத்திக் கொள்வது இல்லை. தங்களுடைய பயணத்தை அந்த கதையோடு மேற்கொள்கிற பொழுது ஒருவேளை என்ன காரணத்திற்காக அவள் கூட்டி வந்திருப்பாளோ, வாசகனுடைய ஒரு விருப்பம் அல்லது முடிவு அல்லது அவனுடைய அனுபவம் என்பதை இணைத்து சொல்லக்கூடிய விதத்திலேதான் அது ஒரு குறிப்பில் தோன்ற மொழியாக இருக்கலாம். ஒன்று, இதைத்தான் நான் நம்முடைய செய்யுளியல் தொல்காப்பியத்திலே வரக்கூடிய செய்யுளியில நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களேயானால் முன்னம் என்று நாம சொல்லுவோம். இந்த முன்னம் என்பதற்கு இளம்பூர்ணர், ரச்சினார்க்கினியர், பேராசிரியர், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த உரைவளம் இவற்றிலெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட குறிப்பான், குறிப்பீடு, குறி என்று சொல்லக்கூடிய ஒன்று ஒரு புள்ளியிலே சந்திக்காமல் அந்த குறியானது சற்று இடைவெளியோடு இருக்கும். அந்த இடைவெளியை நிரப்பக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியவன்தான். அந்த வேலை செய்யக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இந்த முன்னம் என்கின்ற ஒரு உறுப்பு என்பதனை தமிழவன் ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருப்பார். ஆகவே குறிப்பான், குறிப்பீடு, குறி என்கின்ற அந்த குறி என்கின்ற புள்ளியிலே சந்திக்கக்கூடிய கோடானது ஒரு முடிவாக சந்திக்காமல் சற்று இடைவெளியோடு சந்திக்கும், அதை முன்னம் என்று நாம் சொல்வோம். இப்பொழுது நான் அதனை எதற்காக பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால், தன்னை ஏன் அவளுடைய அறைக்கு கூட்டி வந்தாள் என்று அவனுக்கு தெரியாதது போலவே, அவனுக்கும் தெரிந்திருக்கும், யசோதரைக்கும் தெரிந்திருக்கும், இந்த வரியை வாசிக்கக்கூடிய அல்லது அந்த கதைப்பிரதியை வாசித்து முடித்தவர் ஒவ்வொரு வாசகனுக்கும் ஒவ்வொரு விதமான முடிவானது எதற்கு ஏன் என்பதை தெரிந்திருக்கும். ஆனால் கதைப்பிரதியானது ஒரு இறுதியான முடிவு என்பதை கூறாமல் அப்படியே விட்டுவிடுகிறது. ஆகவே சிக்கலை ஒரு முடிவு என்று கூறாமல் அந்த சிக்கலையே மேலும் சிக்கலுக்கு உட்படுத்துவது இந்த ஒரு தளத்தை இங்கே நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, முன் திட்டமிடல் என்பதை நான் உணர்ந்து கொண்ட வகையிலே எப்படி இந்த கதைப்பிரதியை பொறுத்தவரையிலே சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த சிறுகதை பிரதியினுடைய மேலோட்டமான நோக்கம் என்பது ஜாதி இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவது என்பது, ஜாதியை கூறுவது அல்லது ஜாதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒட்டுகளை எல்லாம் நீக்குவது என்று வெளிப்படை தன்மையே இல்லாமல் அந்த பொதுவான சமூக நீரோட்டத்திற்கு எதிராக இந்த கதையானது ஒரு திட்டமிடலை செய்து கொண்டிருக்கிறது. ஜாதி மறுப்பை நேரடியாக சொல்லாமல் ஆனால் அதற்கு நேர் எதிரான, எனக்கு அந்த ஜாதியிலே நான் பிறந்தேன் என்று இல்லாத ஒரு சான்றிதழ் வேண்டும் என்று சொல்கிற பொழுது பொதுவான நீரோட்டத்திற்கு எதிரான ஒரு தன்மையை இந்த கதையாக்கி ஆகிய இருக்கக்கூடியவர் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். அடுத்ததாக யாக்கம் சொல்லக்கூடிய ஒன்று ஆகுபெயரன் அன்முடியன் என்பது. இந்த ஆகுபெயரன் அன்முடி என்பதை நாம் சற்று விரித்து பார்ப்போமே ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உள்ளுரை ஓமம் என்று நாம பார்க்கலாம். உள்ளுறுத்து இதனோடு ஒத்து பொருள் முடிக என்று சொல்வதுதான் உள்ளுரை என்று குலாபியம் சொன்னாலும் கூட இளம்பூரர் அதற்கு என்ன விளக்கம் தருகிறார் என்று சொன்னால்,
அந்த கதையிலே வரக்கூடிய கதை சுழியினுடைய வழியாக பிறக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அவர்களோடு உடனாகவே இருக்கக்கூடிய ஒன்று. முதலே உடனே நான் சொல்லிவிடுகிறேன், அந்த அறைக்கு கீழாக பின்பக்கத்திலே ஒரு சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அது என்ன என்று கேட்கிறான். அவள் பன்றிகள் என்று சொல்கிறாள். மறுபடியும் கேட்டாயா அப்படின்னு சொல்றான். இது உள்ளுரையாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம். எனக்கு இந்த பன்றிகள் என்று சொன்னவுடனேயே பாரதியாருடைய பன்றிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுகதையானது நினைவுக்கு வருகிறது. மனிதனாக இருக்கக்கூடியவன் கடவுளிடத்தில் ஒரு வரம் கேட்கிறான், நான் பன்றியாக மாறி பன்றிகளோடு வாசம் செய்ய வேண்டும் என்று வரம் கேட்கிறான். கடவுளும் அதற்கு கொடுத்து விடுகிறார். கற்பனை கதைதான். ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னே மீண்டும் நான் மனித உயிர் எடுக்க வேண்டும், அதையும் நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கடவுளிடத்தில் கேட்கிறார். கொஞ்ச காலம் பன்றியினுடைய வாழ்க்கையை மேற்கொள்கிறான். அந்த பன்றியினுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய காலகட்டம் முடிந்த பின்னாரே அவனுக்கு மனித உரு வேண்டும் என்று கடவுள் கொடுக்க நினைக்கக்கூடிய காலத்திலே இவன் என்ன சொல்லிவிடுகிறான், நான் மனித உரு எடுக்க விரும்பவில்லை, மறுபடியும் பன்றியாகவே வாழ்ந்து கொள்ளத்தான் ஆசைப்படுகிறேன். ஆனால் அது என்ன பாரதியார் சொல்ல முற்பட்டாரோ அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பன்றிகள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது பாரதியாருடைய கதையை எனக்கு நினைவுபடுத்தி விட்டது. அது உடனுறையாக பொருளாகவும் விளங்குகிறது. இன்னொரு உடனுறை பொருளாக விளங்குவது அலுவலகம், அவளுடைய அறை, அதிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முறை, சப்பாத்தி, இன்னும் பல பிற பொருட்கள் எல்லாம். ஆகவே உடன் உரைகின்ற பொருள்கள் மூலமாக முன் திட்டமிடுதல், அதாவது சமூக மறுப்பு என்பதை வெளிப்படையாக சொல்லாமல் பொதுவான ஒரு பொது நீரோட்டத்திற்கு எதிர்நிலையிலே போடக்கூடிய ஒரு நவீன முறையாக எனக்கு இந்த மாதிரியான சான்றிதழ் வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு சூழலையும் நமக்கு அமைத்திருக்கிறார். இன்னொன்று மொழிக்கடங்கு பேச்சு மொழி என்பது, அதுவும் தமிழனுடைய அமைப்பியல் என்கின்ற முதல் நூலாகட்டும், அது அமைப்பியலும் அதன் பிறகு என்று சொல்லக்கூடிய நூலாகட்டும், அதிலே சசிருடைய சிந்தனை தளமாக சொல்வது மொழிக்கடங்கு பேச்சு மொழி என்பதுதான். மொழிக்கடங்கு என்பதை நான் எதவாக எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னால் புத்தருடைய சரித்திரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த கதையாக்கியினுடைய மூலையில் இருக்கக்கூடிய ஒன்று மொழிக்கடங்கு பகுதியாக அதிலே உறைந்திருக்கக்கூடிய ஒன்று புத்தருடைய சரித்திரம்தான். ஆனால் அதை பேச்சு மொழியாக மாற்றுகிற பொழுது அங்கே யசோதை நேரடியாக வருகிறாளோ இல்லையோ, இங்கே புத்தருடைய மனைவியும் யசோதை என்கின்ற பெயர் கொண்ட ஒரு அலுவலகத்திலே வேலை பார்க்கக்கூடிய பெண்மணி வந்து இந்த கௌதமனுடைய வாழ்க்கையிலே அவள் சில மாற்றங்களை அவளும் ஏற்படுத்திக் கொள்கிறாள், அவள் ஏற்படுத்தி விடுகிறாள். ஆகவே மொழிக்கடங்களில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை குறிப்பில் தோன்ற பொருளாக உடனுரை விஷயமாக அமைத்து கொண்டு இப்படி மேல்நாட்டு அமைப்பியலையும் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய திணைக்கோட்பாடையும் இணைத்து பார்க்கக்கூடிய தன்மையிலே இந்த போதிமரமானது, இந்த சிறுகதை பிரதியானது அமைந்திருக்கிறது. இன்னும் நாம நிறைய 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 தொண்ட தொண்ட இது விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையிலே நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் இந்த கதை பிரதியானது என்னுடைய வாசகன் என்கின்ற மனதிலே தோற்றுவித்த சில பயண அனுபவங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுது நாம இந்த கதையிலே பயணம் செய்தவர்கள் என்னென்ன மாதிரியான அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம பகிர்ந்து கொள்வோம். இப்பொழுது பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய பயண அனுபவத்தை ஒரு 10 நிமிட அளவுக்குள் அவர்கள் சொல்லியாக கேட்டுக்கொள்கிறேன்.